ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 3 மாதங்களுக்கான முன்னறிவிப்பை பொறுத்தவரை நீண்டகால மழை தற்போதைய உலகளாவிய கணித மாதிரிகள் போலவே இருக்கும் என்று இப்போது எதிர்பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக தீவுக்கு அருகிலுள்ள கொந்தளிப்பு மற்றும் வங்காள விரிகுடாவில் கொந்தளிப்பு மட்டுமல்லாமல் பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட சூறாவளிகளும், அதாவது சூறாவளியின் துவக்கமும் நமது தென்மேற்கு பருவமழை செயல்படுத்தி மழையிலிருந்து இந்த முன்னறிவிப்பை மாற்றும் என்பதை நாம் அறிவோம். தீவின் வடக்கு பகுதியில் பொதுவாக ஜூலை மாதத்தில் நாம் எதிர்பார்ப்பதை விட சற்று அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த சில நாட்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்த நிலைமைக்கான அறிகுறிகள் உள்ளன. தீவின் மற்ற பகுதிகளுக்கும், குறிப்பாக தென்மேற்கில் ஜூலை மாதத்தில் இன்னும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கிறோம். இருப்பினும் அடுத்த 2 வாரங்களில் அதிக மழை பதிவாக வாய்ப்பு உள்ளது. ஆகஸ்டுக்கான நீண்டகால முன்னறிவிப்பு என்னவென்றால், ஆகஸ்டில் எதிர்பார்க்கப்படும் விவசாயத்திற்கான மழை வீழ்ச்சியினை பெறுவோம் என்பதே ஆகும். ஆனால் பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக தென்மேற்கு பருவமழை ஏற்பட்டால் இந்த நிலை மாறக்கூடும். ஆனாலும் செப்டம்பர் மாத கணிப்புக்கு போதுமான திட்டவட்டமான தகவல்கள் எதுவும் இல்லை. ஜூலை முதல் மற்றும் 2 வாரங்களில் தீவின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென்மேற்கு பகுதிக்கு 5 தொடக்கம் 6 அன்று பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற பகுதிகளான வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா ஆகிய இடங்களில் 3, 4, 5 திகதிகளில் அன்று மாலை நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதுபோன்று இடியுடன் கூடிய மழை 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்தில் 30 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும். எனவே அதில் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்கள். வறண்ட மண்டல நிலையங்களில் அவ்வப்போது மாலையில் 20 தொடக்கம் 30 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அத்தகைய மழை பெய்தால் அது விவசாயத்திற்கு ஒரு நல்ல நிலையாக இருக்கும். குறிப்பாக பாசன விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கும். எனவே ஒரு பகுதியில் இதுபோன்ற மழை பெய்தால் குளங்களை சுற்றியுள்ள நெல் வயல்களில் பாசன நீர்க்காலங்களில் சில மாற்றங்களை செய்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் வரும் மாதங்களில் நாம் கொஞ்சம் தண்ணீரை சேமிக்க முடியும். ஏனெனில் இந்த முறை 3வது பருவகால சாகுபடி செய்வதில் அதிக கவனம் செலுத்துமாறு கூறுகிறோம். குறிப்பாக பச்சை பட்டாணி போன்றது. குளங்களில் சிறிது தண்ணீரை சேமிக்க முடிந்தால் மழையுடன் சேமித்த நீர் விநியோகத்தை மாற்றலாம். 3வது சீசனில் வறண்டுவிட்டால் விவசாய மேம்பாட்டுத்துறை, நீர்ப்பாசனத்துறை, மகாவெளி ஆணையம் போன்றவர் அதிகாரிகளுடன் பேசலாம். அதன் மூலம் பாசன நீரை வழங்க வேண்டுமென்றால் இந்த 3வது சாகுபடி குறைந்தபட்சம் ஒரு நீர் மாற்றத்தை பெறலாம். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நான் முன்பு அளித்த விவசாய ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும். பின்னர் அவர்கள் ஆகஸ்ட் முதல் வாரத்திற்குள் அறுவடை செய்ய முடியும். ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் மாற்றங்களை வானிலை ஆய்வு மையம் கண்காணித்துள்ளது. இடைநிலை மற்றும் வறண்ட மண்டலங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு குறைவு. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அறுவடை செய்ய எப்படியேனும் முயற்சி செய்து 3வது பருவ பயிற்சியை சீக்கிரம் செல்லுங்கள். மே மாதத்தில் பயிரிடப்பட்ட விவசாயிகளுக்கு கூட பிரச்சனை இருக்காது. ஆகஸ்ட் நடுப்பகுதியில் கூட அவற்றை அறுவடை செய்யலாம். 3 மாதங்களாக நெல் சாகுபடி செய்து வரும் விவசாயிகள் கூட 3வது பருவகால சாகுபடியை நட வாய்ப்புள்ளது. ஆனால் மே மாதத்தில் பயிரிடப்பட்ட சில விவசாயிகள் 3 முதல் 5 மாதங்களாக நெல் பயிரிட்டு வருவதாக கேள்விப்பட்டோம். அவர்கள் செப்டம்பர் மாத அறுவடையை பெறக்கூடியதாக இருக்கும். செப்டம்பர் நடுப்பகுதியில் வெப்பமான மழை அதிகமாக இருக்கும். எனவே அவர்கள் செப்டம்பர் மாத முதல் வாரத்தில் அறுவடை வீட்டுக்கு எடுத்து செல்ல முயற்சிக்க வேண்டும். அத்தோடு அவர்கள் 3வது பருவ சாகுபடிக்கு செல்வது குறைவு. இது ஒரு ஆபத்தான நிலையாகும். எதிர்காலத்தில் நிச்சயமாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த விவசாயிகள் அந்த முறைக்கு பழக்கமாக இருப்பதால் நாங்கள் முன்னர் வழங்கிய விவசாய வானிலை ஆலோசனைகளை பின்பற்றுவதன் மூலம் ஆபத்துக்களை குறைக்க முடியும். கூடுதல் நீர்நிலைகள் மற்றும் கூடுதல் நீர் விநியோகத்துக்கான கருவிகளை தயாராக வைத்திருப்பது அவசியம்.